ஹே ஹே கைஸ், வெல்கம் டு சேனல் சீரீஸ் லவா. இன்னைக்கு நம்ம வெயிட் லிஃப்டிங் ஃபரிக்கிம் புக் ஷோ அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு நினைக்கிற அத்லட்ஸோட பிரச்சனைங்க, அதெல்லாம் எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, அதுக்கு நடுவில் நடக்கிற கலாட்டா, ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரின்னு ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட்டான ஒரு கொரியன் ட்ராமாவா இருக்க போகுது. ஸோ டெஃபினட்டா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து கிம் புக்சு, நம்ம கிம்னு சொல்லலாம். இவ ஒரு வெயிட் லிப்டிங் அத்லட்டு, அவளோட 10 வயசுலேருந்தே வந்து வெயிட் லிப்டிங் பண்ணிட்டு இருக்கா. அது மேலே ஏன் இவ்வளோ ஆர்வம் அப்படின்றதுலாம் தெரியல. ஆனால் அதை எப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தாலும் வந்து அப்போவே வந்து நம்ம ஒரு வெயிட் லிஃப்டிங் அத்லட்டாக தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ப்ராக்டிஸ்னு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாத நாளே கிடையாது. ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணுங்கிறது தான் இவளோட பெரிய கனவு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ ஸ்டேட் லெவலில் ஒரு காம்படிஷன் நடக்குது. அதில் இவன் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸையும் வின் பண்ணுறா. அவள் கோச்சுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிம்மோட ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா அவள் அப்பாவும் அங்கிளும் மட்டும்தான். அவங்க அப்பா வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் கடை வச்சிருக்காரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே கிம்மோட அங்கிளும் அங்கே தான் இருக்காரு. இந்த ஃபேமிலியை தாண்டி நம்ம கிம்மோட க்ளோஸ் ஆனவங்க யாருன்னு பார்த்தா அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். இவளுங்க ரெண்டு பேருமே வந்து இந்த வெயிட் லிஃப்டிங் இதில் தான் இருக்காளுங்க. மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாளுங்க, சாப்பிட்றதை நிறுத்தவே மாட்டாளுங்க. சிக்கன்லாம் சொல்லவே தேவையில்ல, அப்படியே பிளேட் பிளேட்டாக உள்ளே போகும். இவங்க மூணு பேரோட டெய்லி ரொட்டீனே ப்ராக்டிஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது இது மட்டும்தான். இதுக்கிடையில் வந்து இந்த லெவலாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது. இப்போ அப்படியே வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இவன் பேர் ஜூன், இவன் ஒரு ஸ்விம்மிங் பிளேயர், பயங்கரமாக ஸ்விம் பண்ணுவான். இவனோட காலேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் இவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவனுக்கும் நம்ம கிம் மாதிரி ஒலிம்பிக்கில் வந்து மெடல் வாங்கணும் அப்படின்றது தான் ஆசை. இப்போ கூட அதுக்கான ஒரு காம்படிஷன் தான் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லாருமே நினச்ச மாதிரி நம்ம ஜூன் தான் வந்து வின் பண்ணுறான். அந்த காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாரும் வந்து பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜூன் மாதிரியே இன்னொரு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் சாய். அவனும் வந்து நல்ல ஒரு பிளேயர் தான். இந்த ரெண்டு பேரில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு கூலான ஆள், எதை பற்றியும் வந்து பெருசாக கவலைப்பட மாட்டான், சும்மா தட்டி விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்து அந்த செகண்ட் ரவுண்டும் வருது. நம்ம ஹீரோவும் வந்து கரெக்டாக நிற்கிறான். ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி ரொம்ப தலைவலிக்குது. அவனால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அந்த தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி கலங்களாக தெரியுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டார்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிடறான். இந்த மாதிரி பண்ணிட்டாலே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நம்ம ஜூனையும் இப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் போன வருஷமும் நடந்திருக்கும். அப்பவும் ஸ்டார்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே தண்ணிக்குள்ளே குதிச்சு டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்திருப்பாங்க. நல்ல ஒரு பிளேயர் தான், ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. இப்போ அதை பற்றியே யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த சாய்ங்கிற பையனும் அவனோட ட்ரெயினரும் வந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட டீல் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் சாய் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், ஆனால் இருந்தாலும் வந்து ஒன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து ட்ரெயினராக இருந்தால் நல்லாயிருக்கும், நீ ஏன் வந்து இவனோட பர்சனல் ட்ரெயினராக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னா இவன் வந்த கோவத்துக்கு அப்படியே அடிக்கலான்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிக்கிட்டு, இல்லைங்க நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டேன், வீக்கெண்ட் ஆனாலும் வந்து வெளியில் கிளம்பிடுவேன், காலேஜே என்னால் கட்டடிச்சிட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க முடியாது, அதனால நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவனுங்கள்ட்ட முடியாதுங்கிறத இப்படி சொல்லாமல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம கிம்புக் சுவை காட்டாங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சேரெல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. காலேஜில் என்ன மீட்டிங் நடந்தாலும் சரி, இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுற பசங்களை தான் வந்து சேர் தூக்க விட்டுருவாங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளே பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு பயங்கர கடுப்பு. இதில் வேற இன்னும் கடுப்பேற்றுற மாதிரி இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் அங்கே இருப்பாளுங்க. எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டே இருப்பாளுங்க. நம்ம கிம்புக் சுவை மட்டும் கிடையாது, அந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுற பசங்க எல்லாரையும் பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி இலக்காரமாக பார்ப்பாளுங்க. ஏதோ காலகாலமாக நடக்கிற மாதிரி இந்த ரெண்டு குரூப்போட சண்டை வந்து முடியவே முடியாது. சரி அவங்க கஷ்டப்பட்டு சேர் எடுத்துட்டு வராங்களே, கொஞ்சம் நான் வந்து போவோம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே ஒயாரமா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா இவ பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடறா. இதுக்கு அந்த ஜிம்னாஸ்டிக் கோச் வேற சப்போர்ட், எங்க பசங்க அப்படிதான் பண்ணுவாங்க, நீங்க கொஞ்சம் நான் வந்து போங்க அப்படின்ட்டு இவளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி போனா போகுதுன்ட்டு இவ தள்ளி போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா வேணும்னே வெறுப்பேற்ற மாதிரி பால் எடுத்து அடிச்சோன்னா இவ வந்த கடுப்புக்கு எடுத்து திரும்ப அடிக்கலாம்னு பாக்குறா. இவ லைட்டா கொஞ்சம் கையை ஃபோர்ஸா கொண்டுட்டு போனதுக்கே வந்து பயந்துடுறாளுங்க. டக்குனு அந்த பால் தூக்கி போட்டுட்டு, அதான் இந்த அளவுக்கு பயப்படுறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம எங்ககிட்ட பிரச்சனை பண்றீங்க அப்படின்னோட இந்த குரூப்புக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. அதை அப்படியே மனசுல வச்சுட்டே இருக்காளுங்க. இவெல்லாம் அப்பதான் வந்து வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பயங்கர டயர்டா இருக்கா. சரி இதுதானே கடைசியரோ, இதை முடிச்சுட்டா போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது காலை கொண்டு வந்து நீட்டினோட இவ இருந்த டயர்டுக்கு தடுமாறி அங்கே கீழே விழுந்துடுறா. சுத்தி இருக்கிற எல்லா பசங்களும் பார்த்துட்டானுங்க, பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போயிடுச்சு. இப்ப அதை பத்தியே யோசிச்சுட்டு அப்படியே சோகமா வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, எதுக்கு இப்படி சோகமா வந்துட்டு இருக்கா?
மிஞ்சி போனால் ரெண்டு நாள் இதை பற்றி பேசி சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பெருசாக கண்டுக்காத அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்திட்டு, உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் இந்த மாதிரிலாம் இருக்க, ஃபஸ்ட்டு இதை சாப்பிடு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கும்போது, இவ்வளோ சாப்பிட்லான்னு வரா அந்த நேரம்னு பார்த்து ஒரு பையன் வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு வந்து டக்குனு இவன் மேலே இடிச்சிடறான். சைக்கிள் ஓட்டிட்டு வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஜூனு, ரெண்டு பேருமே வந்து கீழே விழுந்துட்டாங்க. இவன் கையில் வச்சிருந்த அந்த சாசேஜ் வந்து கீழே விழுந்திருக்கும் போல, அதை பார்க்கறதுக்கு ஏதோ விரல் கட்டாகி கீழே விழுந்த மாதிரி தோணுது. ஒரு செகண்ட் வந்து இவன் பயந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் கையில் வச்சிருந்த ஸ்நாக்ஸ்ன்னு தெரிய வருது. ஏந்திரிச்சிட்டு நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் உன்னால் என்னோட சாசேஜ் வந்து செத்து போச்சு அப்படின்னோன்னா, உன் மேலே ஏற்றி உன்னை சாகடிக்காமல் விட்டேனேன்னு சந்தோஷப்படு, அம்மா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவன் பக்கத்தில் வந்துட்டு அவன் முகத்தை வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு இருக்கான். ஏதோ முன்னாடியே பார்த்த ஒரு ஆள் மாதிரி தெரியுது. டக்குனு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு உள்ளே வந்துட்டு, அவளை நிறைய நியூஸ் பேப்பரில், அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் நோட்டீஸ் போர்டில் பார்த்துருந்துருப்பீங்க, நிறைய காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி பெருமையெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அவன்கிட்ட சம்மந்தமே இல்லாமல், உங்களுக்கு மெஸ்ஸியை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து இவ்வளோ ஒரு மாதிரியாக பார்க்குறாளுங்க. நம்ம ஜூனே ஒரு மாதிரி வியர்டாக தான் பார்க்குறான். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். நானே என்னோட சாசேஜை தட்டி விட்டுட்டான்னு டென்ஷனில் இருக்கேன், இதில் வர திமுறா வர பேசிட்டு போகிறான். நீ என்ன அவன்கிட்ட போய் சிரித்து பேசிகிட்டு இருக்கா, அதுவும் தேவையே இல்லாமல் மெஸ்ஸியை பற்றியெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம கிம்மோட ஃப்ரெண்டுக்கு ஜூனை பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஜூனும் வந்து அந்த காலேஜில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பாப்புலரான பையன் தான். மோஸ்ட்டாக பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் ஃபுட்பால்னால் சொல்லவே தேவையில்ல. அதான் மெஸ்ஸி பிடிக்குமான்னு கேட்டான். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதே நமக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா நம்மளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதான் அப்படி கேட்டேன் அப்படின்ட்டு இவளும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே பேசிட்டே வந்து ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காளுங்க. அங்கே நம்ம ஜூனோட கர்ச்சிஃப் வந்து கீழே விழுந்து கிடக்கு. அது பார்க்கறதுக்கே ஏதோ பொண்ணுங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன இந்த மாதிரி கர்ச்சிஃப் எல்லாம் இவன் யூஸ் பண்ணா அப்படின்ட்டு இவளும் பார்த்து எடுத்து வச்சுக்கிறா. அது தெரியாம இவன் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறான், கர்ச்சிஃபை காணும். அங்கே அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் காட்டுறாங்க. இந்த ஜிம்னாஸ்டிக் பொண்ணுங்க இருக்காளுங்கல்ல, திரும்ப பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வந்துட்டாளுங்க. எங்கள் ட்ரெஸ் எல்லாம் காணாம போகுது, நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்ட்டு அந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுற ஜூனியர் பொண்ணுங்களை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. டக்குன்னு அந்த இடத்துல தான் வந்து நம்ம கிம்புக்சு வருவா. அவளை பார்த்தோன்னே, இங்கே பாருங்க சீனியர் எங்களை எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே, நம்ம கிம்மை பார்த்தாலே வந்து இவளுங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துருவாளுங்க. ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாட்ட சாட்டமாக ஹைட்டாக வேற இருப்பாளா, எங்கே அடிச்சிருவாளோ அப்படின்ற ஒரு பயம் தான். எங்கள் ஜூனியர்ஸ் எதுக்கு குறை சொல்கிற, நீங்கள் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினை நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது, இதை நாங்கள் தான் எடுத்தோன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் அப்போ வந்து பேசு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவள் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறா. இந்த ரெண்டு குரூப்புக்கு இருக்கிற சண்டை வந்து இப்போ கிடையாது, ரொம்ப வருஷமாகவே இருக்குது. காலேஜில் இருக்கிற பசங்க கூட இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுற பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட்டு. ஏன்னா இவளுங்க ஸ்லிம்மா அப்படியே ஃபிட்டாக இருப்பாளுங்களா, ஸ்போர்ட்ஸ்ன்னு ஆரம்பித்தாலே இவளுங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகம். அப்போ ஆரம்பித்த சண்டை இது. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்னென்னா, இந்த வெயிட் லிஃப்டிங் குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பையனை வந்து சின்சியராக லவ் பண்ணியிருந்திருப்பா. நல்லா தான் போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பிரேக்கப் பண்ணிட்டான். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜிம்னாஸ்டிக் குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு தான். உன்னால் தாண்டி அவன் என்ன பிரேக்கப் பண்ணான் அப்படின்ட்டு இவன் முடிவு பிடிச்சிருக்க, அதுக்கு பதிலுக்கு அவத்திட்ட, இப்படி ரெண்டு பேரோட சண்டை வந்து முடியாமல் போயிட்டே இருக்கும். இப்போ வர ட்ரெஸ்ஸை காணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு இந்த ரெண்டு கேங்குமே வந்து காரணம் கிடையாது. மூணாவதாக ஒரு ஆள் வந்து அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவன் கொஞ்சம் ஆர்வக்கொள்ளாரு, எப்போ பார்த்தாலும் வந்து வா வெளில போகலாம் அப்படின்ட்டு இவனை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ கூட கிளப்புக்கு கூட்டிகிட்டு போனோன்னா அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து நம்ம ஜூன் கிட்டே வந்து பேச வராங்க. இவனுக்கு ஆனால் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. உன் நம்பர் கிடைக்குமா, நம்ம வேணால் டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் காம்படிஷனில் வின் பண்ணலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் பொண்ணுங்கள்ட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா என் காம்படிஷனில் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடுங்கிறதுக்காக அப்படின்னோன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ண மாதிரி ஆயிடுது. இவன் அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்காம அவன் வீட்டுக்கு வந்துட்டு கர்ச்சிஃபெல்லாம் தேடிட்டு இருக்கான். எங்கே தேடினாலும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இங்கே நம்ம கிம் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு லாண்ட்ரிலேருந்து வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சு மடிச்சிட்டு இருக்கா. இவளோட டிஷர்ட் ஒன்று மிஸ் ஆகுது, அது இவளோட ஃபேவரட்டான டிஷர்ட்டு, லக்கி சாம் வேற. எந்த ஒரு காம்படிஷன் வந்தாலும் அந்த டிஷர்ட்டோட தான் போவா. அது காணா போச்சுன்னு தெரிஞ்சோடனே எல்லா இடத்துலையும் போய் தேட ஆரம்பிக்கிறா. இதே மாதிரி தான் அந்த கேங்கும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, ஒரு வேலை வேணும்னே டிஷர்ட் எடுத்து வச்சுட்டு நம்மளை வெறுப்பேற்றுறாங்களோ அப்படின்னோன்னா இவ உடனே வந்து நேராக போய் அந்த பொண்ணுங்கள்ட்ட கேட்டுடலான்னு போறா. அவளுங்களுக்கு இந்த டிஷர்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நாங்களும் இதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம், ஆனால் நீ எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டல, இதுக்கு மட்டும் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, அதை செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், என்னை உள்ள விட அப்படின்ற மாதிரி சொல்றா. அவளுங்க அதுக்கு விட மாட்டேங்கிறாளுங்க. அதுக்கு இவ லைட்டாக பிடிச்சி தள்ளினோன்னா இவ டக்குன்னு வந்து கீழே விழுந்துட்டு ஏதோ கை உடஞ்ச மாதிரி பயங்கர சீன் வேற. ஏற்கனவே இந்த ரெண்டு குரூப்புக்கு ஆகாது, இப்போ சொல்லவே தேவையில்ல, இது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தி கோச் லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. நம்ம கிம்மோட சேர்த்து எல்லாருக்கும் வந்து பனிஷ்மெண்ட். இவளை வேற தனியா கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை வேணும்னே பிடிச்சி தள்ளிவிட்டு அவளை மூணு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ கை உடஞ்சு போச்சுன்னா யார் பதில் சொல்வா அப்படின்னோட, நான் லைட்டா தான் பிடிச்சி தள்ளினேன், நான் ரொம்ப ஃபோர்ஸா கூட தள்ளல, அவ போய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா யாருமே இவ பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. போய் அவகிட்ட சாரி கேளு, அப்பதான் இந்த பிரச்சனை முடியும்னு வேற சொல்லிடுறாங்க. இவளும் கோச் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு, எங்களுக்கு கேட்கல, இன்னும் சத்தமா சொல்லு அப்படின்ட்டு வெறுப்பேத்துறாளுங்க.
தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு கத்தி சொல்கிறா. நீ தெரியாமல் பண்ணிட்டேங்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன்னை மன்னிக்கணும்னா கொஞ்சம் டைம் வேணும், யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு இவளும் அப்படி திமுறா போகிறா. பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த மாதிரி டென்ஷன் ஆனாலே வந்து இவங்க மூணு பேருமே வந்து மொட்டை மாடிக்கு போயிடுவாளுங்க. யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி வந்து போகிற இடம் தான் அது. இப்போ அங்கே உட்காந்துட்டு இவங்க மூணு பேரும் வந்து ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கவே போர் அடிக்குது, என்னை எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போ, ஜஸ்ட் 1 hour மட்டும் வெளில போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இவன் பாடாப்படுத்துறான். இவன் தொல்லை தாங்க முடியாம நம்ம ஜூனும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறான். இங்கே இவங்க மூணு பேரும் வந்து மொட்டை மாடியிலேருந்து யாருக்குமே தெரியாம வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா வார்டன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்கு எங்க போறதுன்னு தெரியாம அந்த வாஷிங் மிஷின்லாம் இருக்கு இல்லையா, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மிஷினுக்கு நடுவுல இவங்க உட்காந்துட்டு இருக்குது, அந்த வார்டன் கண்ணுக்கு தெரியல, அவங்களும் வந்து அப்படி கண்டுக்காம போயிடுறாங்க. சரி, அந்த ரூம்ல இவங்க மூணு பேரும் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம கிம்முக்கு ஆப்போசிட்டா யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு, முகமே சரியா தெரியல, ஆனா யாரோ ஒரு பையங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டா. பார்த்த அடுத்த செகண்ட் இவ கத்த ஆரம்பிக்க ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாரும் வந்து பதறி போய் வெளில வராங்க. வார்டன்ல இருந்து எல்லாருமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க, அவனும் வந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். கரெக்டா அதே நேரத்துலதான் நம்ம ஜூன் வந்து அவன் ஃப்ரெண்டோட அப்படியே கயிறுல இறங்கி வந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து பயங்கரமா சவுண்ட் வருது. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஜூனோட ஃப்ரெண்ட் ஆனா பயங்கர உஷாரு, எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்ட்டு இவன் இறங்கின ஸ்பீட்ல அப்படியே ஏறிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஒருத்தன் ஓடி வந்தான்ல, அவன் நம்ம ஜூனை தாண்டி போனோன்ன இவனுக்கு ஒண்ணுமே புரியல, யார் இவன், எதுக்கு இப்படி ஓடுறான் அப்படின்ட்டு பாத்துட்டே இருக்கான். பின்னால இருந்து நம்ம கிம் வந்துட்டு தப்பு பண்ற ஆள் கிடையாது, இது யார் பண்ணாங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு நம்ம ஜூனை பார்த்து ஒரு பெனால்ட்டி வேற கொடுத்துறாங்க. இது எல்லாத்தையும் வெளியில இருந்து நம்ம ஜூனோட சீனியர் ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்படி ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே நம்ம கிம்மோட கையை பிடிச்சிட்டு அந்த கர்ச்சிஃப் என்கிட்ட தா அப்படின்னோன்னே ஃபர்ஸ்ட் என்னோட டிஷர்ட்டை கொடு, அதுக்கப்புறம் தரேன் அப்படின்னு சொல்றா. நான் ஏன் உன் டிஷர்ட் எடுத்து வச்சுக்க போறேன், அது நான் கிடையாது அப்படின்ட்டு இவனும் எத்தனையோ தடவை சொல்லி பாக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் கண்டிப்பா எடுத்திருப்ப, எப்ப என்னோட டிஷர்ட் கிடைக்குதோ அப்போ உன்கிட்ட வந்து உன்னோட கர்ச்சிஃப் தரேன் அப்படின்ற மாதிரி இவளும் திமுற அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கா. யார் இதை பண்ணதுன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனும் முறைச்சு பாத்துட்டு இருக்கான். இப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜூனோட சீனியர் வந்து இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தேன்னு சொன்னல, அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து நம்ம ஜூனை பிடிக்காது, ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விம்மர் தான். ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோ அளவுக்கு இவனுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாது, எல்லாருமே இவனை தான் புகழ்ந்து பேசுவாங்களா, அது இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாருமே ஏதோ நீ தான் பெஸ்ட்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீ பிராக்டிஸ் அப்பெல்லாம் நல்லா தான் பண்ணுவ, ரியலான காம்படிஷன் வரும்போது நீ சரியான ஒரு லூசரு, உன்னால என்னைக்குமே வந்து வின் பண்ண முடியாது, உனக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி குத்தி காட்டிட்டு 100 times இந்த மாதிரி ஏறி இறங்கு அப்படின்ட்டு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடறான். இவனுக்கு இதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்காது, ஆனா என்ன பண்றது, சீனியர் சொல்லிட்டான்ல, அதனால பொறுமையா வந்து அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவனால சுத்தமா முடியல, எனர்ஜியே இல்லாம அப்படியே தடுமாறி கீழே விழுந்தோன்னா அந்த நேரம் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஓடி வந்துட்டு, என்னால தானே உனக்கு இந்த பிரச்சனை, உன்கிட்ட எத்தனை தடவை சாரி கேட்டாலும் என்னால இந்த பாவத்தை வந்து சரி பண்ணவே முடியாது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னோட நீ ஒன்னும் பண்ண வேணாம், எனக்காக தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, வந்தவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா கையில வந்து 10 paisa இல்ல, போய் தொலை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் முடியாம அப்படியே தடுமாறி வந்துட்டு இருக்கான். அங்க இந்த காலேஜ் பசங்க எல்லாம் வந்து காயினை தூக்கி போட்டுட்டு ப்ரே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க நிறைய காயின் இருக்கிறத பாத்துட்டு இவன் தண்ணி வாங்குறதுக்காக அந்த காயின் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பின்னால இருந்து நம்ம கிம் வந்து பொறுமையா பாத்துட்டு, நீ திருடுவன்னு தெரியும், ஆனா இப்படி எல்லாத்தையும் திருடுவன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு நாள் இந்த காலேஜ் பசங்க போடுற காயின் எல்லாம் வந்து எங்க போகுதுன்னு பாத்துட்டு இருந்தேன், இப்பதானே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த காயின் எடுத்தேன், ஓவரா பேசாத அப்படின்ட்டு இவனு சொல்லிட்டு இருக்கான். சரி, நீ ஏதோ பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ கிளம்பிட்டு இருக்கும் போது என் கர்ச்சிஃப குடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இவனு கத்துறான். ஃபர்ஸ்ட் என்னோட டிஷர்ட் கொடு, அதுக்கப்புறம் தரேன் அப்படின்ட்டு இவ கண்டுக்காம போயிடுவா. அங்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவளை எங்க பார்த்தாலும் சரி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு என்னோட கர்ச்சிஃப கொடு கர்ச்சிஃப கொடு அப்படின்ட்டு பாடப்படுத்திட்டு இருக்கான். முன்னாடி வந்துட்டு
தூக்க விட்டுறாங்க போல. அப்படியே தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் சேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவனோட இன்னர் வேர் தெரியுது, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து இவங்க மூணு பேரும் வந்து பயங்கர ஷாக்கில் வந்து கத்த ஆரம்பிக்க பசங்க எல்லாருமே வந்து ஓடி வந்துடுறாங்க. இந்த ஆள் தான் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் உள்ளே வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சது போல. ஒரு வழியாக இந்த உண்மையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சோன்னா இந்த விஷயம் வந்து அந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுற பொண்ணுங்களுக்கும் தெரிய வருது. நம்ம தான் அவங்கள தப்பாக நினச்சிக்கிட்டோம், நம்ம ஏன் சாரி கேட்கக்கூடாது அப்படின்னோனா அந்த கேங்லேயே ஒரு தீர்ப்பா அவளுக்கு அந்த குரூப்னாலே ஆகாது. என்னதான் அவங்க தப்பு பண்ணலனாலும் அவங்க நம்மளோட எதிரி தான், தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் உள்ளே வரா. ஏன்னா இவளும் வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவ தான். இப்போ இவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரியே நம்ம ஹீரோவுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் உள்ளே போனது யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அப்புறம் உனக்கு இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜூனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா இல்லையா, அந்த விஷயத்த சொல்கிறான். ஆனால் இவன் வந்து பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். இப்போ அப்படியே வந்து நம்ம கிம்மை காட்டுறாங்க, இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் எத்தனையோ தடவை சொன்னான் நீ வருத்தப்படுவ, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, அந்த கர்ச்சிப்பை கொடுன்ட்டு. ஆனால் இவன் கேட்கவே மாட்டா இல்லையா. இவன் டிஷர்ட்டும் இப்போ கைக்கு வந்துருச்சு. நம்ம தான் அவன்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டோம், அவன் கண்ணிலே மாட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. கரெக்டாக அவனை பார்க்குற மாதிரியான ஒரு நிலமை வருது. இவ தெரிச்சு திரும்ப ஹாஸ்டலுக்கே ஓடி வந்துட்டு இருக்கா. அங்கே தான் நம்ம ஜூனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளும் வரா. பார்த்தா ரெண்டு பேருமே வந்து ஒரே ரூமு. நம்ம கிம்முக்கே வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. மற்ற ரூம்லலாம் ஆளுங்க இருந்தாங்க, ஆனால் இங்கே நீ மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரூமு தந்தாங்க அப்படின்ட்டு இவ கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறா. ஆனால் என்ன, நம்ம கிம் வந்து இவ்வளோ நாள் இந்த ரூமில் வந்து தனியாக இருந்துட்டாலா, இப்போ இந்த பொண்ணு கூட அந்த ரூமெல்லாம் ஷேர் பண்ணிக்கும் போது கொஞ்சம் ப்ரைவசி இல்லாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்க நம்ம ஜூன் கிட்ட அந்த கர்ச்சிஃபை கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அந்த கர்ச்சிஃபை ஒழுங்காக துவைச்சி அயன் பண்ணி அப்படியே பொறுமையாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அவனோட பேர் வேற இவளுக்கு தெரியாது. இங்கே ஒரு பையன் ஹைட்டாக ஷார்ப்பான சின்னோட நிறைய பொண்ணுங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பையனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னோட இவனுங்க ரெண்டு பேருக்கும் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது புரியவே இல்லை. நீ என்னை பற்றி தான் பேசுகிறியா அப்படின்ட்டு ஜூனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். உண்மை என்னன்னு தெரியாமல் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன், சாரி, எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, அதான் உனக்காக இந்த கர்ச்சிஃபை வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தோன்னே அவன் அதை வாங்கிட்டு வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். யாரோட ஞாபகார்த்தமாக வச்சிருக்கான் போல. அந்த ஸ்மெல் வந்து இப்போ இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே உன்னை யார் இப்போ வாஷ் பண்ண சொன்னா அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கத்துனதை பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆகிட்டா. சரி போனா போதே அழுக்காக இருக்கேன்னு வாஷ் பண்ணி கொடுத்தா ஓவராக பேசுகிற, உனக்கு என்ன அழுக்காக தானே இருக்கணும், நான் திரும்ப அழுக்காக்கி தரேன் அப்படின்ட்டு அந்த கர்ச்சிஃபை வந்து வாங்கலான்னு பார்க்குறான். இவன் பிடிச்சி கையை தட்டி விட்டோன்னே அவன் டக்குன்னு வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருவா. நம்ம கிம்முக்கு வேற ஸ்விம்மிங் தெரியாது. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு கத்திட்டே இருக்கா. இவனும் மேலே இருந்து பொறுமையை பார்த்துட்டு சரி பாவமாக இருக்கு அப்படின்றதுனால கீழே குதிச்சு அவளை காப்பாத்துறான். அப்போ அவன் முகத்தை வந்து பக்கத்தில் பார்க்கும்போது இவ்வளோ நாள் வந்து உன்னை பார்க்கறதுக்கு யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பான் இல்லையா. இப்போதான் தெரியுது நம்ம கிம் வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம ஜூனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இவன் மேலேருந்து அப்படியே கீழே விழுந்திருப்பான், அப்போ இவ தான் வந்து அப்படியே காப்பாத்திருப்பா. அது எல்லாமே ரெண்டு பேருக்கும் அப்படியே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயினா அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இவ்வளோ நாள் எலியும் புனையமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, பார்த்தா ரெண்டு பேரும் வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டு. அதுக்காக அப்படியே சமாதானமா போயிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.